ஓம் சாந்தி. அனைவருக்கும் அன்பான இனிய சுப காலை வணக்கம். இன்னைக்கு பாபா என்ன வரதானம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். சதா சந்திப்பின் ஊஞ்சலில் ஆடக்கூடிய தத் தத்துவம் என்ற வரதானத்தை பெற்றவராக தந்தைக்கு சமமானவராக ஆகுக அப்படின்ட்டு பாபா ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் கொடுக்கறாங்க. பாபா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எவ்வாறு பாப் தாதா எஜமானர்களாகிய உங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு சந்திப்பை கொண்டாடுவதற்காக வருகின்றார்களோ, வந்தேன் ஐயா இந்த பாடத்தை படித்து ஆஜராகி விடுகின்றார்களோ, அது போலவே தத்துவம். பாபா என்ன சொல்றாங்க, எவ்வாறு பாப் தாதா வந்து எஜமானர்களாகிய நம்முடைய கட்டளையை ஏற்று நம்ம கூப்பிடுறோம்ல, பாபா வாங்க பாபா அப்படி கூப்பிடுறோம்ல, அப்ப வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஜராகிடுறாங்க. நீங்க எங்க கூப்பிடுங்க பாப் தாதா வந்துருவாங்க, பாபா எங்க கூட வாங்க அவ்வளவுதான், உடனே வந்துடுவாங்க. அப்ப அமிர்த வேளையிலிருந்து பகல் முடிவடையும் வரை தர்மம் மற்றும் கர்மத்தில் தந்தைக்கு சமமானவர் ஆகுங்க. பாபா என்ன சொல்றாங்க, அமிர்த வேளையிலிருந்து பகல் முடிகிற வரை, நைட்டு பாபாவுக்கு சாட் கொடுக்கும் வரை, தர்மம் மற்றும் கர்மத்தில் நீங்க என்ன செயல் செஞ்சாலும் தந்தைக்கு சமமானவர் ஆகுங்க. ஏன்னா பாபா வந்து நீங்க கூப்பிடுறப்ப வந்தேன் ஐயா அப்படின்ட்டு உடனே வர்றாருல, இப்ப அதுக்கு ரிட்டர்ன் நம்ம என்ன செய்யணும், கர்மத்தில் தர்மத்தில் தந்தைக்கு சமமானவராக ஆக வேண்டும். அப்பொழுது சதா சந்திப்பு என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த சந்திப்பு என்ற ஊஞ்சலில் இருப்பதனால் இயற்கை மற்றும் மாயை ஆகிய இரண்டுமே உங்களுடைய ஊஞ்சலை ஆட்டக்கூடிய பணியாட்கள் ஆகிவிடும். பாபா கூட நாம் சந்தித்து கொண்டே இருக்கும்போது, பாபா உடனே கூடவே இருக்கும்போது இயற்கை மற்றும் மாயா ரெண்டுமே உங்களுடைய ஊஞ்சலை ஆட்டிக்கொண்டே இருக்குமா? ஏன்னா நம்ம யார் கூட இருக்கோம், பாபா கூட இருக்கோம்ல, அப்ப எந்த மாயாவும் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. வேற வழி இல்லாம மாயாவும் இயற்கையும் நம் உட்கார்ந்திருக்கும் ஊஞ்சலை ஆட்டி விட்டு கொண்டே இருக்கும். நினைச்சு பாருங்க எவ்வளவு சுகமா இருக்குல்ல, பாபா கூட நம்ம உட்கார்ந்திருக்கோம், இயற்கையும் மாயாவும் ஊஞ்சல் ஆட்டிக்கொண்டே இருக்கின்றன, நாம் ஆடிக்கொண்டே இருக்கின்றோம். அனைத்து பொக்கிசங்களும் உங்களுடைய இந்த சிரேஷ்டமான ஊஞ்சலுடைய அலங்காரம் ஆகிவிடும். பாபா கிட்ட எவ்வளவு பொக்கிசங்கள் இருக்கு, சக்திகள் குணங்கள், எல்லா பொக்கிசங்களும் உங்களுடைய இந்த சிரேஷ்டமான ஊஞ்சலுக்கு அலங்காரம் ஆகிவிடும். அப்ப எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஊஞ்சல் ஆட்டுகிறவர்கள் இயற்கையும் மாயாவும் அனைத்து பொக்கிசங்களும் அந்த ஊஞ்சலை அலங்காரம் செய்து விட்டன, நாம் அதில் பாபா கூட உட்காந்து ஆடிட்டே இருக்கோம். இமேஜினேஷன் பண்ணுங்க இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, இவ்வளோ அருமையாக இருக்கு. பாபா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் கொடுத்துருக்காங்க. இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை தாரணை செய்து சிரேஷ்ட ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்போம். அச்சா ஓம் சாந்தி.